இந்திய தேர்தல் பணிமனைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து வருகின்றனர். இதில் திமுக கூட்டணி கட்சியினரின் தேர்தல் பணிமனைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கின்றதுதான் ஹைலைட். மேலும் ஆளுங்கட்சி சார்பில் பணத்தை தண்ணீர் போல் வாரி இறைப்பதாக அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இது தொடர்பான பல்வேறு ஆதாரங்களுடன் மூத்த நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். போலி வாக்காளர் விஷயத்தை சி வி சண்முகம் கையில் எடுத்து பணப்பட்டுவாரா விவகாரத்தை ஜெயக்குமார் போட்டுடைக்க ஈரோடு கிளைக்கு கலையபுரமாக சென்று கொண்டிருக்கின்றது. எனவே ஆர் கே நகர் இடைத்தேர்தல் போல ஈரோடு இடைத்தேர்தலும் தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதே சமயம் ஆளுங்கட்சிக்கு எதிரான புகார்கள் தொடர்ந்து வருவதால் அவர்கள் சற்றே பின்வாங்க நேரிடும். அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு மக்கள் மனங்களில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் திட்டமாக இருந்து வருகிறது. இன்னும் ஓராண்டில் மக்களவைத் தேர்தல் வரவுள்ளதால் இந்த இடைத்தேர்தல் முடிவுகளை பல்வேறு விதங்களில் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது அதிமுகவிற்கு உள்ளேயும் சரி, கூட்டணி விவகாரத்திலும் சரி, திமுகவிற்கு எதிரான போட்டியிலும் சரி என மூன்று விஷயங்களை சுட்டிக்காட்டி வருகின்றன ரத்தத்தின் ரத்தங்கள். நேயர்களே, எடப்பாடி கையில் எடுத்திருக்கும் இந்த வியூகம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.